சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அதுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை வந்து அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறினா அவங்க மனசு சந்தோஷப்படும். இந்த மீன் என்ன பண்ற, நல்லா நோகாம துண்டு துண்டா நறுக்கி மசாலாவை அம்மியில அரைச்சு அப்படியே தூக்கி எண்ணெயில போட்டு பொறிச்சு நம்ம அம்மா வறுத்தா ஒரு 100 வீட்டுக்கு மணக்கும் பாரு. அந்த மாதிரி கமகமகமகமகமகமனு சமைச்சு மண்டைய மாமனுக்கு வாழைய மருமனுக்கு நடு துண்டும் தம்பிக்கும் தனியா பொறிச்சு கொடுக்குற. எனக்கா இன்னைக்கு சமையல பின்னு பின்னு பின்ற. ஹாய், ஹலோ, வெல்கம் டு கஞ்சி சோறு சேனல். நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன டிஷ் பார்க்க போறோம்னா ஃபிஷ் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே ஒரு ஃபிஷ் ஃப்ரை வீடியோ போட்டிருக்கோம், இருந்தாலும் இது ஒரு வேற ஒரு ஸ்டைலில் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம 1 கிலோ கிழங்கா மீன் எடுத்துருக்கோம். இந்த மீன் பார்த்தீங்கன்னா வறுவலுக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும். சரி வாங்க, இப்போ மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு பவுலை ஒன்று எடுத்துக்கோங்க, அதில் 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க, 3 ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு 1 ஸ்பூன், உப்பு வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 சின்ன வெங்காயம், 1 சின்ன தக்காளி ஒன்று போட்டு நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி அதில் 1.5 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. பைண்டிங்காக இதில் 1 முட்டை ஒன்று அடித்து நல்லா ஊற்றிக்கோங்க. இப்போ போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ நம்ம மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம். இந்த பாருங்க, இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். இல்லை நம்ம இப்போ மீன் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா ரொம்ப தண்ணியாகவும் கரசக்கூடாது. மசாலாலாம் நல்லா உள்ளே படுற அளவுக்கு நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபிஷ் ஃப்ரை வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைனா மேல் பக்கம் மட்டும் மசாலா இருக்கும், உள்ளார உள்ளே மசாலா இருக்காது. மசாலா இப்போ நல்லா ஒரு ஊறிடுச்சு. இப்போ வாங்க பொரிச்சிடலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க, ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான ஆயில் ஊற்றிக்கோங்க. கம்மியாக போட்டுக்கோங்க, போடாதீங்க, ஒரு பீஸாக போட்டு. அப்படியே பொறுமையாக திருப்பி விட்டுக்கோங்க. எல்லாமே இதே மாதிரி திருப்பி விட்றோம். ஃபிஷ் ஃப்ரை இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு வெந்தால் போதும், வாங்க எடுத்துடலாம். நாம் செஞ்ச ஃபிஷ் ஃப்ரை இப்போ ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.